அனைவருக்கும் எனது அன்பான கனிவான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களுக்கு ஒரு ரொம்ப அருமையான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம எல்லாருமே என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னா, வாழ்நாள் தூரம் ஓடிட்டு இருக்கோம். எதுக்கு? பணம் சம்பாதிப்பதற்கு, நம் தேவைகளை சந்திப்பதற்கு. அதற்கு ஒரு சரியான வழியை உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். உதாசீனப்படுத்திடாதீங்க. நீங்கள் எப்படி முயற்சித்தால், எந்த முறையிலே சேமித்தால், எந்த வகையிலே உங்கள் மூலதனத்தை நீங்கள் அந்த உங்கள் மூலதனத்தை எந்த முறையில நீங்கள் அதை செலுத்தினால், எங்கே அதை கொடுத்தால் எப்படி அது பெருகும், எத்தனை மடங்கு பெருகும், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சில வருடங்களிலே நீங்கள் எப்படி செல்வந்தராக முடியும், இதை குறித்து தான் நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். உள்ள விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த வீடியோவுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட சோசியல் மீடியால ஷேர் பண்ணுங்க, அந்த பெல்ல ஒரு இதை கிளிக் பண்ணிருங்க, இதையெல்லாம் மறக்காம செஞ்சிருங்க. இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள போவோம். இன்றைக்கு விஷயம் கொஞ்சம் லென்த்தியா இருக்குது. நாம் என்னால் முடிந்தவரை எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆனாலும் கடைசி வரையில கேளுங்கள். வழக்கமாக நான் இரண்டு சப்ஜெக்ட், ஹெல்த் பிளஸ் வெல்த், ரெண்டு விஷயத்தை சொல்லுவேன். இன்னைக்கு நான் வெல்த் மட்டும்தான் சொல்ல போறேன். உங்களுடைய பொருளாதார விடுதலையை குறித்த ஒரு செய்தி. அதுக்கு என்ன தேவைன்னா, முதல்ல பொருளாதார மேலாண்மை தேவை, பைனான்சியல் மேனேஜ்மெண்ட். அந்த பைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டை பத்தி சொல்லி முடிச்சுட்டு கடைசியில உங்க இன்வெஸ்ட்மெண்ட் எங்க எப்படி போட்டா எவ்வளவு தூரம் நீங்க அந்த உங்க பணம் பெருகும், எவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ளாக நீங்கள் செல்வந்தராக முடியும் என்பதை நான் சொல்லுகிறேன். கவனமா கேட்பீங்களா? அக்கறையோட கேளுங்க, நம்பிக்கையோட கேளுங்க. யாரெல்லாம் அதை கேட்கணும்னா, உங்க பிள்ளைகள் மற்றும் பேர குழந்தைகள், இவங்க மேல உங்களுக்கு உண்மையிலே அக்கறை, அவருடைய எதிர்காலத்தை குறித்த அக்கறை இருக்கிறவங்க இதை முழுசா கேளுங்க. இப்ப முத முதல்ல நீங்க எல்லாருமே, நம்ம எல்லாரும் இன்டர்நெட் யூஸ் பண்றோம். ஆண்ட்ராய்டு போன் எல்லார்ட்டையும் இருக்குது. அதுல நெட் கனெக்ஷன் இருக்கும். அதுல கூகுளுக்குள்ள போங்க, ரூல் ஆஃப் 72 அப்படின்னு டைப் பண்ணுங்க, டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. தேடுதல் தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, கூகுள்ல போய் தேடுதல்ல சர்ச்ல ரூல் ஆஃப் 72 அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூல் ஆஃப் 72 என்ன அப்படிங்கறது வரும், அந்த ஃபார்முலா வரும். இது வங்கியில வேலை பார்க்கிறவர்களுக்கு அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். மற்றபடி செல்வந்தர்கள், நல்ல முறையில செல்வம் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அவங்களுக்கு இந்த ரூல் 72 என்னங்கிறது தெரியும். நான் இந்த ரூல் 72 என்னங்கறத ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். நீங்க பேங்க்ல போய் ஒரு 6 லட்சம் ரூபாய் டெபாசிட் போடுறீங்கன்னு வைங்க. அந்த 6 லட்சம் ரூபாய் எத்தனை வருஷத்துல உங்களுக்கு 2 மடங்காக பெருகும் என்பதை நீங்களே கால்குலேட் பண்ணி அதை கணக்கிட்டு பார்த்துக்கொள்ளத்தான் இந்த ரூல் 72. இப்ப ஒரு விஷயம் தெரியுமா, எல்லா பேங்க்லயும் ஒரு காலத்துல 8%, 9%லாம் வட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் வந்து 6% இருந்தது, அதையும் குறைக்க சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. 6% அல்லது அதற்கு குறைவாகவோ தான் வட்டி கொடுக்கப்படுகிறது. சரி, நம்ம 6% எடுத்துக்கிட்டாலுமே இந்த ரூல் ஆஃப் 72 இருக்கிற நம்பர் 72 இருக்கு இல்லையா, அதை இந்த 6% கொண்டு வகுத்தால் வருகிற விட என்ன தெரியுமா, 12. அந்த 12 எதை குறிக்கிறது என்றால் வருடங்களை. என்ன வருடங்களை? நீங்கள் வங்கியில 6% வட்டி பெறும்படியாக உங்கள் பணத்தை பிக்சட் டெபாசிட்ல போட்டு வைத்தால் உங்கள் பணம் 12 வருடங்களிலே இரட்டிப்பாக மாறும் என்கிற ஃபார்முலாவை, அந்த விடையை தான் இந்த ஃபார்முலா காமிக்கிறது. அதனால ரூல் 72 எப்பவுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்க டைரியில குறிச்சு வச்சுக்கோங்க. இத உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தெரியாமல் இருக்கிறவர்கள் தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம வந்து இப்ப சொன்னோம் இல்லையா, வங்கியில எவ்வளவு கொடுக்கறாங்க, 6% கொடுக்கறாங்க. விலைவாசி ஒவ்வொரு வருடமும் 12% விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. அதாவது நம்ம இப்ப ஒரு பொருளை வாங்குறோம் வைங்களேன், அந்த எந்த பொருள் இன்னைக்கு வாங்கினாலும் சரி, அது ஒரு மொபைல் போனாக இருந்தாலும் சரி, 1 கிராம் தங்கமாக இருந்தாலும் சரி, 1 நிறமாக இருந்தாலும் சரி, அந்த விலை என்ன ஆகுது, ஒரு பொருளுடைய விலை 12% ஒவ்வொரு வருடத்திற்கும் ஏறிக்கொண்டே போகிறது.
அப்ப அந்த ரூல் 72 வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 6 வருடங்களுக்கு ஒரு முறை பொருட்களின் விலை ஒரு மடங்கு அதாவது இரட்டிப்பாகிக் கொண்டே இருக்கிறது. இரண்டு மடங்கு ஒரு மடங்காக இருக்கிறது, இரண்டு மடங்காக பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் வங்கியில வைப்பு நிதியில போட்டு டெபாசிட்ல பிக்சட் டெபாசிட்ல போட்டு வைத்திருக்கிற பணம் 6% வட்டி மற்றும் உங்களுக்கு கொடுக்கப்படுவதால் உங்களுடைய பணம் வந்து 2 மடங்காக பெருகுவதற்கு 12 வருடங்கள் ஆகிறது. நீங்க அந்த ரூல் ஆஃப் 72/6% போட்டீங்கன்னா வர்றதுதான் வருஷம், அந்த அத்தனை வருடங்கள்ல உங்கள் பணம் இரட்டிப்பாகிறது அங்க என்கிற கணக்கை சொல்லப்ப இந்த ஒரு ஃபார்முலா இந்த உதாரணத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சரி, ஒரு இன்னொரு சின்ன உதாரணத்தையும் சொல்லிடுறேன். ரூல் 72 பிரகாரம் நான் என்ன சொன்னேன், அதாவது 12% ஒவ்வொரு வருடமும் விலை உயர்ந்து பொருட்களின் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. அது பிரகாரம் பார்த்தால் 6 வருடங்களுக்கு ஒரு முறை 2 மடங்காக பெறுகிறது. அதே முறையில் பார்த்தால் இன்றைக்கு நீங்க 5000 ரூபா ஒரு குத்து மதிப்பா சொல்றேன், 1 கிராம் தங்கம் 5000 ரூபாய்க்கு இன்னைக்கு வாங்க முடியுதுன்னா 6 வருடங்கள்ல அந்த அதே 1 கிராம் தங்கம் நீங்க 10000 கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். அடுத்த ஆறு வருடங்கள்ல அந்த 10000 2 மடங்காக பெருகி இதே 1 கிராம் தங்கம் நீங்க 20 மடங்காக அது விலை உயர்ந்து போய்விடும். அதனால நீங்க வைப்பு நிதி வங்கியில வைப்பு நிதியில வச்சாலும் சரி, அல்லது போஸ்ட் ஆபீஸ்ல உங்களுடைய டெபாசிட்ல போட்டாலும் சரி, எல்ஐசில கவர்ச்சிகரமான திட்டங்கள் எல்லாம் சொல்றாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் நீங்க உங்க பணத்தை உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு திருமண காரியங்களுக்கு படிப்பு செலவுக்கு இதையெல்லாம் ஒரு திட்டமிட்டு அங்க கொண்டு போய் நீங்க இந்த பணத்தை போட்டாலும் அவர்கள் எவ்வளவுதான் கவர்ச்சிகரமாக விளம்பரப்படுத்தினாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய வட்டி உங்களுக்கு 6% மாத்திரம்தான். 6% வந்து உங்களுக்கு உங்க பணம் வளர்ச்சி அடைந்தால் நீங்கள் ஒவ்வொரு 6 வருடங்களுக்கும் 50% பின்தங்கி கொண்டே போகிறீர்கள். உங்களுக்கு உங்கள் பணம் 50% நஷ்டம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நீங்க எதுல முதலீடு பண்ணலாம் நிறைய பேர் நினைப்பீங்க, நான் தங்கத்துல முதலீடு பண்ணினால் அதுல பெரிய வளர்ச்சி காரணம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு ஏதோ தங்கம் திடீர்னு ஒரு உச்சத்துக்கு போச்சு, இப்ப கொஞ்சம் சரிந்து கொண்டு வருகிறது. ஆனாலும் கடந்த 30 வருடங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவை பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை வந்து அதுல நீங்க முதலீடு பண்ணினால் உங்களுடைய பணத்தின் வளர்ச்சி 8% அல்லது 9% தான் வளரும் ஒரு வருடத்திற்கு. வங்கியில 6% வளருது, இங்க 8% அல்லது 9% வளருகிறது. ஆனால் விலைவாசி எவ்வளவு வளருது? 12%. அப்ப நீங்க தங்கம் வாங்கி போட்டாலும் ஒரு 3% பின்தங்கி போகிறீர்கள். அதனால கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அதனாலையும் பெரிய நஷ்டம் வருகிறது. நீங்க எப்ப நீங்க செல்வந்தராக முடியும்? உங்களுடைய பணம் என்றைக்கு 12% மேலே உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கிறதோ அப்பதான் நீங்க முதல்ல விலைவாசியோட போட்டி போட முடியும். ஏன்னா விலைவாசி எவ்வளவு உயர்கிறது ஒவ்வொரு வருடத்திற்கும்? 12%. அப்ப குறைந்தது 12% நீங்கள் முதலீடு செய்கிற பணம், அது தொழிலாகட்டும் வங்கியாகட்டும் எல்ஐசி ஆகட்டும் போஸ்ட் ஆபீஸ் ஆகட்டும், நீங்கள் முதலீடு செய்கிற பணம் வந்து குறைந்தபட்சம் 12% வளர்ந்தால், அந்த விகிதத்தில் வளர்ந்தால்தான் உங்களுக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, பிரேக் ஈவன் என்று சொல்வார்கள். அந்த பிரேக் ஈவன் நிலைக்கு உங்கள் பணம் வரும். ஆனாலும் அதையும் தாண்டி நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்தால்தான் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த திட்டமிட முடியும். உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு சடங்கு திருமணம் போன்ற வைபவங்களை நல்ல முறையில் நேர்த்தியாக நடத்த முடியும். மேலும் படிப்பு உயர் மேல் படிப்பு இப்பொழுதெல்லாம் லட்சங்களை தாண்டி கொண்டிருக்கிறது, அந்த மேல் படிப்பு இவையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்றால் உங்களுடைய மூலதனமானது நீங்கள் உங்கள் பணம் வருடத்துக்கு எவ்வளவு வளர்ச்சி விகிதம் காட்ட வேண்டும் தெரியுமா? 24% வளர்ச்சி விகிதம் காட்டினால்தான் அது உங்களுக்கு லாபம் கிடைக்கும், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் நிறைவேறும், கடன் வாங்காமல் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், திருமண காரியங்களை நடத்த முடியும். அல்லது என்னாகும், கடைசி வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கி கடனாளியாகவே நம்முடைய வாழ்நாட்களை
இந்த உலகத்துல முடித்து கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, நல்லா கவனமா கேளுங்க. ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால ஒரு நபர், நான் 3 நபர்களை பற்றி சொல்லுகிறேன், அதுல முதல் நபர் என்ன செய்யறாருன்னா ஒரு 3000 ரூபாய் கொடுத்து 1 பவுன் தங்கம் வாங்குறாரு. அந்த தங்கத்தை இப்ப 30 வருஷம் இந்த 2020ல் முடிஞ்சது, இப்ப 2021, சரி 2020ல் 30 வருடங்கள் முடிந்ததுன்னு வைங்களேன். அப்ப அந்த தங்கத்துக்கு அவருக்கு என்ன கிடைச்சது? 3000 ரூபாய் கொடுத்த தங்கத்துக்கு 30 வருடங்கள் கழித்து 36000 ரூபாய் கிடைச்சது. இது நல்ல வளர்ச்சி என்று உங்களுக்கு நீங்க அப்படி நினைப்பீங்க. இன்னொரு நபர் என்ன செய்யறாரு, ஒரு அதே 3000 ரூபாய் ஒரு வங்கியில கொண்டு போய் லாங் டேர்ம் பிக்சட் டெபாசிட் அப்படின்னு சொல்லி அவரு வைப்பு நிதியில வச்சிருக்காரு. 30 வருடங்கள் கழித்து அவருக்கு வட்டியோடு சேர்ந்து, வட்டி இடையில எடுக்கக்கூடாது, 30 வருடங்கள் பொறுமையாக இருந்து வட்டியோடு சேர்த்து அந்த பணத்தை வாங்கும் போது அவருக்கு 32000 33000 தரப்படுகிறது. ஆனால் ஒரு நல்ல விவரம் தெரிந்த ஒருவர், நல்ல அனுபவசாலி, 30 வருடங்களுக்கு முன்பாக அதே 3000 ரூபாய் கொடுத்து அவர் அன்று இருந்த ஒரு ஊரில, ஊருக்கு வெளியே ஒரு 10-12 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்த வாங்குறாரு. 3000 ரூபாய் கொடுத்து எவ்வளவு, 1 ஏக்கர் வாங்குறாரு. அப்பொழுது அது ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு புறம்போக்கு நிலம் போல இருந்த, வளர்ச்சியே அடையாத ஒரு இடத்துல 30 வருடங்களுக்கு முன்பாக 3000 ரூபாய் கொடுத்து 1 ஏக்கர் வாங்கி விடுகிறார். இப்ப என்ன ஆகுது, அது அந்த ஊர் அன்னைக்கு சிறிய ஊரா டவுனா இருந்தது, அதாவது டவுனும் இல்லாமல் கிராமமும் இல்லாமல் ரெண்டும் கட்டானா இருந்த அந்த ஊரு இன்னைக்கு வந்து சிட்டி ஆகிவிட்டது, பெரிய ஒரு நகரம் ஆகிவிட்டது. ஆனா நகர இப்ப அவர் ஒதுக்குப்புறத்துல வாங்கிவிட்டார் இல்லையா, ஒரு 10-12 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அங்க புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு, மருத்துவமனைகள் வந்து விட்டது, அப்புறம் நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் எல்லாம் வந்துட்டு, வீடுகள் வந்துட்டு. இவருடைய நிலம் இப்ப எவ்வளவுக்கு போகுது தெரியுமா, விலை அன்னைக்கு 3000 ரூபாய் கொடுத்து 1 ஏக்கர் வாங்கினாரு. இவர் என்ன செய்யறாரு, அந்த நிலத்தை ரெரா அப்ரூவல் வாங்குறாரு. RERA, ரெரா, ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிங்கிற அப்ரூவல் வாங்கி, அப்படி அப்ரூவல் வாங்கும் போது 1 ஏக்கர் நிலத்துக்கு இந்த சாலை வசதி, பூங்கா வசதி, பள்ளிக்கூடம், இந்த மாதிரி அரசாங்கம் சொல்லுகிற காரியங்களுக்கு நிலத்தை, அந்த 1 ஏக்கர் நிலத்துல எவ்வளவு ஒதுக்கணும் தெரியுமா, கிட்டத்தட்ட 40 சென்ட் ஒதுக்கிறோம். 40 சென்ட் ஒதுக்கினா மீதிக்கு வர்றது எவ்வளவு, 60 சென்ட் தான். இந்த 60 சென்ட 4 சென்டா நீங்க பிரிச்சாலும், பிளாட் போட்டாலும், 15 பிளாட் போடலாம். அப்ப ஒரு பிளாட் வந்து எவ்வளவு விலைக்கு போகுது, 4 சென்ட் அப்படிங்கும் போது, அதாவது இன்றைக்கு தேதிக்கு அது 7.5 கோடி ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அன்னைக்கு வெறும் 3000 ரூபாய்க்கு 30 வருடங்களுக்கு முன்பாக வாங்கின அதே 1 ஏக்கர் நிலம் இன்றைக்கு 7.2 கோடி ரூபாய் அல்லது 7.5 கோடி ரூபாய் விலை போகிறது. அந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் தெரியுமா, நிலம் தான். இல்லங்க, ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப சில பேர் சொல்லலாம். ஷேர் மார்க்கெட் என்பது நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதுதான், அது நமக்கு லக் வேணும்னு சொல்லுவாங்க, ராசி. அது மாத்திரம் இல்ல, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டில் நான் அதற்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அது ஒரு சூதாட்டம் போன்றது, கேம்பிளிங். அது உயரத்திலே கொண்டு போய் நம்ம வைப்பதற்கு காலம் எடுத்துக்கொள்ளும், ஆனால் ஒரே நாளிலே அதெல்லாம் பாதாளத்துக்கு கொண்டு வந்து போட்டுவிடும். எத்தனையோ பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் தரைக்கு வந்துருவாங்க, வந்திருக்காங்க. கடந்த அந்த ஷேர் மார்க்கெட் பிரைஸ் ஸ்லாஷ் டவுன் ஆகும்போது அவருடைய நிலைமை தலைகீழாக போய்விடும். அதனால நான் வந்து ஷேர் மார்க்கெட்டை எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சரி, சீட்டு கம்பெனிகள்ல போட்டாலும் பணம் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி வரும் அப்படின்னு சொன்னா, சீட்டு கம்பெனிகள்லாம் இரவுல சாத்துறாங்க, காலையில் அவங்க திறக்கிறாங்களான்னு தெரியல. அதனால அப்ப நான் நல்லா தொழில் செய்யறவங்க கூட, நான் கூட்டு தொழில் செய்யறேன் அப்படின்னா அவங்க நம்ம பணத்தை வாங்கிக்கிட்டு நமக்கு உண்மையா இருப்பாங்களான்னு தெரியாது. அப்ப என்னதான் செய்யணும், நீங்க நிலம் வாங்கணும், நிலம் வாங்கி அதுல முதலீடு பண்ணணும். அந்த நிலம் எப்படி இருக்கணும், நல்ல ஒரு நேர்மையான நபரிடமோ அல்லது நேர்மையான ஒரு நிறுவனத்திடமோ நீங்க அந்த நிலத்தை வாங்கணும். அப்ப வந்து அந்த நிலம் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். அதாவது உடனே வருமானம் கிடைக்காது, அதனுடைய வளர்ச்சி
குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் அந்த நிலம் நல்ல விலைக்கு போகும். நீங்க வாங்கக்கூடிய நிலமானது வீடு கட்டக்கூடிய வகையில பண்படுத்தப்பட்ட நிலமாக அதற்குரிய அப்ரூவல் பெற்ற நிலமாக இருக்க வேண்டும். முக்கியமாக தண்ணீர் வசதி அங்கே இருக்க வேண்டும், மின்சார வசதி அங்கே இருக்க வேண்டும், சாலை வசதிகள் இருக்க வேண்டும். இந்த வசதிகள் எல்லாம் சேர்ந்து அது ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் கொஞ்சம் 5, 6, 7 அல்லது 8 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், எதிர்காலத்தில் அது பெரிய வளர்ச்சி காணும் என்கிற நம்பிக்கையோடு அங்கே வாங்கலாம். அப்ப நீங்க ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு நிறுவனத்தில் அந்த நிலத்தை வாங்கி போட்டால் உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை காண முடியும். உங்களுடைய பணம் 24% வளர்ச்சி பெறும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல நேர்மையான நிறுவனத்துக்காகத்தான் நானும் இப்பொழுது ஒரு கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நீங்க வழக்கமா நீங்க ஒரு நிலம் வாங்கி போறீங்கன்னு வைங்க, அந்த நிலம் வீடோ அல்லது ஒரு கடையோ அல்லது ஒரு வேர்ஹவுஸோ கெட்டாத பட்சத்தில் அது வெறும் நிலமாக இருக்கும்போது, வானம் பார்த்த பூமியாக இருக்கும்போது அந்த பூமியானது அந்த நிலமானது உங்களுக்கு வருமானம் கொடுக்குமா? கொடுக்காது. ஆனால் இந்த நிறுவனத்தில் நீங்கள் நிலம் வாங்கி போட்டாலே ஒரு மந்த்லி பே அவுட் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்க ஒரு சின்ன ஷார்ட்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, நீங்க ரொம்ப சிறிய தொகை 3 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு போய் நீங்க பேங்க்ல டெபாசிட் போடுறீங்கன்னு வைங்க, அந்த பணம் 12 வருடங்கள் கழித்து 6 லட்சமாக உயர்கிறது. இந்த நிறுவனத்தில் அதே 3 லட்சம் ரூபாய்க்கு நீங்க சொத்து வாங்கி போட்டீங்கன்னா 12 வருடங்களில் 16 மடங்கு பெருகி 48 லட்சம் ஆகிறது. அந்த கால்குலேஷனை இப்ப இந்த வீடியோல சொன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க அதாவது 3 வருடங்களுக்கு ஒரு முறை நீங்க 3 லட்சம் ரூபாய்க்கு முதல்ல ஆரம்பிக்கணும். 3 லட்சம் ரூபாய்க்கு முதல்ல லேண்ட வாங்கி அடுத்த அந்த 3 வருடங்களுக்குள்ளாக அதை 6 லட்சம் ரூபாய்க்கு விற்கணும். அதே 6 லட்சம் ரூபாய் திரும்ப அடுத்த 3 வருடங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். இப்படி 12 வருடங்களுக்கு நீங்கள் செய்தால் 48 லட்சம் ரூபாய் கிடைக்கும், கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இதுல அநேக கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் பயனடைந்து வருகிறார்கள். கம்பெனியும் இந்த நிறுவனமும் கார்பரேட் நிறுவனமும் நன்றாக வளர்ந்து கொண்டு வருகிறது. இதை குறித்து உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டுமானால் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்கள். என்னுடைய மொபைல் போனை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. ஆனாலும் நான் இப்பொழுது வாய்மொழியாக சொல்கிறேன். என்னுடைய கைபேசி எண் 9443872027. மை மொபைல் போன் நம்பர் இஸ் 9443872027. இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கூட, இதுதான் பிஎஸ்என்எல் நம்பர், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான். என்னுடைய ஜியோ நம்பர் ஒன்னு இருக்கு, அதையும் சொல்றேன், 6382958461. இது என்னுடைய ஜியோ நம்பர், 6382958461. இதன் மூலமாக என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, vinorayan@gmail.com. அதையும் நீங்க பார்த்து இது நீங்க தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய வெப்சைட் ஒன்று இருக்குது, yoga-aid.com, yoga-aid, அப்புறம் aid.com, yoga-aid.com. அந்த வெப்சைட்லயும் நீங்க வந்து பார்க்கலாம். என்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் இதே, இந்த இப்ப நான் பேசிட்டு இருக்க இந்த வீடியோ அதுல இருக்கும், இந்த இதே மெசேஜ், இந்த செய்தி அதுல நீங்க வாசிக்கிற அளவுக்கு மெசேஜாக அதுலயும் கிடைக்கும். அங்க வந்து பார்த்துக் கொள்ளலாம். நீங்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க நான் சொல்லுகிற முறையில உங்கள் பணத்தை முதலீடு செய்து செல்வத்தை பெருக்கி வளமாக வாழுங்கள். உங்களுக்காக மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், உங்கள் வருங்கால சந்ததி எல்லோருக்கும் ஒரு பொருளாதார உயர்வை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது உங்களுக்கு பெரிய சந்தோஷமான விஷயமாக மாறும். சரிங்களா? மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோ பதிவின் மூலமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். கடைசி வரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த கனிவான நன்றி. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பன் வினோ ராயன், தூத்துக்குடி. நன்றி, வணக்கம்.